வணக்கம் மக்களே, நானும் உங்கள் மனவேல் எம்எஸ். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மணப்பாட்டில் உள்ள தூண்டில் பல பகுதியில் தான் இருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு சுவர்னு சொல்லலாம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நாம் பல முறை பல அப்டேட் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10-12 அப்டேட்டுக்கு மேலே இந்த பாலத்தை பற்றி, இந்த பால பணிகள் வேலைகள் ஆரம்பித்த டைம்லேருந்து இப்போ வர நம்ம பல அப்டேட் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டார் கற்கள் போடக்கூடிய முறைகள் மெத்தட் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலம் வந்து மிகப்பெரிய அளவில் கைட்டாக இருந்தது. ஆனால் இங்கே அடிக்கக்கூடிய அலையின் வேகத்தால் பார்த்தீங்கன்னா இந்த பாலம் ரொம்பவே டவுனான மாதிரி இருக்குது. இந்த கைட்டு வந்து ரொம்பவே டவுனான மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த பகுதியில் பாருங்கள் எந்த அளவுக்கு கடல் அலையின் வேகம் இருக்குன்னு பாருங்கள். அலையின் உயரமும் மிகப்பெரிய அளவில் வருது. இதை வந்து நாங்கள் மீனவர்கள் வந்து சொல்லுவாங்க, கடை ஓட்டி எடுத்தால் இந்த பகுதிகள்லாம் படகை ஓட்ட முடியாது, கிட்டத்தட்ட ஒரு அரை பனைமர உச்சத்துக்கு இந்த அலையின் உயரம் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இப்போ அதே மாதிரி தான் வருது. பாருங்கள் இந்த பகுதியில் கடல் சீற்றம், கடல் கொந்தளிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மணல் திட்டு, இதுதான் நம்ம ஊரின் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த மணல் திட்டு வந்து அந்த பகுதியில் போடக்கூடாது, மணல் திட்டை உருவாக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த தடுப்பு சுவர், இந்த தூண்டில் பாலத்தை இதில் அமைச்சா இந்த மணல் எல்லாமே, மணல் திட்டுகள் எல்லாமே இதோட வந்து அடைஞ்சிரும், கரைப்பகுதிகளில் சேர்ந்துடும். அதனால் நமக்கு வந்து படகுகள் உள்ளேயும் வெளியையும் போயிட்டு வர ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தூண்டில் பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தூண்டில் பாலம் பற்றி பல யூடியூப் சேனல்லேருந்து வர்றவங்க, மணப்பாட்டுக்கு வர்றவங்க இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அழகுக்காக போட்டிருக்கு அப்படிலாம் இல்லை, இது வந்து மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க தான் இந்த தூண்டில் பாலம் நம்ம ஊரில் அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாருங்கள் இந்த பாலத்துக்கு மேலே அந்த கடல் அலைகள்லாம் எவ்வளோ அளவுக்கு அடிக்குதுன்னு பாருங்கள். இது வந்து நார்மல் டே, கொஞ்சம் காற்று வேகம் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இந்த டைமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடிக்கக்கூடிய அலைகள், அதாவது இந்த பக்கம் விரிஞ்சு இந்த பக்கம் மடிகிற அளவுக்கு, அதாவது சோழப்புறம்னு சொல்லுவாங்க, சோழப்புறம் விரிஞ்சு வாடப்புறம் மடிகிற அளவுக்கு இந்த கடல் அலையின் வேகம் இருக்குது பாருங்கள். அந்த பாலத்துக்கு மேலே ஒடியெலாம் அலைகள் வருது. நான் கிட்ட போய் காட்டுறேன், கண்டிப்பாக புதுசாக பார்க்குற எல்லாருமே இது போன்ற வீடியோக்களுக்கு மனவேல் எம்எஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் இதான் நம்ம ஊர் ஆண்கடல். ஸோ இந்த ஆண்கடல் பகுதியில் தான் இந்த தூண்டிப்பாலமே அமைச்சிருக்காங்க. பாருங்கள் இந்த பகுதியில் எந்த அளவுக்கு மணல் திட்டுகளை உருவாக்கி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பகுதிகள்லாம் ஃபுல்லாக பாறைகள் தெரியும், அந்த கீழே அந்த மலையில் உள்ள பாறை மாதிரி கீழேமே தெரியும். இப்போ பாருங்கள் எல்லாமே மணல் தான், இங்கேயுமே மணல் திட்டம் உருவாக்கியிருக்கு. இந்த பாலமே ரொம்ப பணிவான மாதிரி இருக்குது பாருங்கள். கீழே காட்டு நல்ல கைட்டாக இருந்த மாதிரி இருந்து இப்போ பார்க்கும்போது ரொம்பவே பணிவாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு கடல்லாம் கொந்தளிக்கும். ஸோ நார்மல் டேலே இப்படி இருக்குது, கடல் போட்டு சொல்லுவாங்க மீனவர்கள், கடை ஓட்டு எடுக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த கடல்லாம் இந்த பாலம் நிற்குமா அப்படிங்கிறதே ரொம்பவே சந்தேகம் தான். அதுக்காக தான் இதை காப்பாற்றுறக்கு அந்த ஸ்டார் கற்களை அந்த கற்களுக்கு அருகில் அனுப்பி வைப்பாங்க. பாருங்கள் அலைகள் எவ்வளோ அளவுக்கு வருது. இந்த பகுதியெல்லாம் போட்டே ஓட்ட முடியாது, ஓட்டினா அந்த போட்டே கவிழ்ந்து. ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். இந்த பகுதியில் நம்ம மீனவர்களும் தொழில் செய்ய மாட்டாங்க, ஆழ்கடல் பகுதிகளில் தான் பண்ணுவாங்க. அந்த பகுதியில் பாருங்கள் பாலத்துக்கு மேலே ஓடி வரும் பாருங்கள் கடல் அலைகள். வெள்ளை மறையாக தான் இருக்குது பாருங்கள். பாருங்க தூண்டி பாலத்துக்கு மேலே வருது தண்ணி. அறுபது மீட்டர் தொலைவில் தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 மீட்டர் அமைச்சிருக்காங்க. நம்ம அந்த பகுதிகளில் இந்த டைம் போக முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பணிகள்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. மற்ற நாட்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. பாருங்கள் கல்லுக்கு மேலெலாம் வருது பாருங்கள். நான் ஸூம் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்துருக்கணும் பாருங்கள். ஓ பாருங்கள் Thank you.
மக்களே இப்போ நம்ம அந்த கடைசி எண்டிங் வரை போய் பார்த்துட்டு வருவோம் கிரேன் இருக்கு அந்த கிரேன்ட்ட போய் காட்டுறேன் அந்த ஸ்டார் கற்கள்லாம் எப்படி அடிக்க வச்சிருக்காங்கன்னு பாருங்க யாத்த கேமரா எடுக்கக்கூடிய பகுதியெல்லாம் என்ன பாருங்க அந்த பகுதி ஃபுல்லாகவே தண்ணி தான் எந்த அளவுக்கு விரியுதும் பாருங்க மக்கள் அந்த பகுதியிலே போக முடியாதான் பாருங்க வெள்ள மறையாதான் இருக்கு ஓ பாருங்க நம்ம நிக்க பகுதியில எப்படி வருதுன்னு பாருங்க கண்டிப்பாக வெளியிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த மாதிரி நேரங்களில் இந்த பகுதிகளில் கண்டிப்பாக வராதிங்க ஸோ இவங்க வேலை பார்க்குறவங்களே இந்த பகுதியில் வேலைகள் பார்க்கல இப்போ நாம் வரும்போது ரொம்பவே அது தெரிஞ்சுக்கிறோம் நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ காட்டணும் அதுக்காக தான் நாம் வந்து எடுக்க வந்திருக்கோம் இந்த பகுதியெலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே உள்ளே சரலாக தான் இருக்குது மண் தான் அதனால் இந்த பாலங்கள் நிற்கிறது ரொம்பவே சந்தேகம் பாருங்க அவ்வளோ தண்ணி அடிச்சு அடிச்சு உள்ள அப்படியே பாலம் ஒன் சைடா சரிஞ்சு இருக்கு பாருங்க அப்படியே ஒன் சைடா சரிஞ்சு இந்த பாலம் நிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் இருந்தாலும் அந்த ஸ்டார் கற்கில் போட்டா ஓரளவு இந்த பாலம் பாதுகாக்கப்படும் இருந்தாலும் அந்த பணிகள் நடந்துருக்கு நான் அதையுமே காட்டுறேன் கண்டிப்பா புதுசாக வைக்கிற எல்லாமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது கொஞ்சம் வீடியோக்கள் தொடர்ந்து வரும் மக்களே மக்களே இப்ப பாருங்க இங்கே இருந்து நான் மேல இருந்து காட்டுறேன் தெளிவா பாருங்க அடிக்கிற சாடி ஓ அடிச்சுட்டு எங்க மேலாம் தண்ணி அடிக்குது மக்களே நாங்க எங்க இருக்கோம்னு பாருங்க இந்த முக்கில் இருந்து இந்த முக்கில் இருக்கோம் இருந்தாலும் இங்க வர அடிக்குது அந்த தண்ணி இதான் பாத்தீங்கன்னா அந்த கிரெயின் இங்கேதான் கொஞ்சம் ஒரு சில கற்கள் அந்த ஸ்டார் கற்கள் அடிக்க வச்சுருக்காங்க நம்ம சூழ்நிலை காரணமாக அங்கே போக முடியலை ஸோ பார்த்தீங்கன்னா கடல் அடியோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது பாலத்துக்கு மேலெலாம் கடல் அடி மிக வேகமாக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலேருந்து அந்த பகுதிக்கு போகிறது ரொம்பவே சிரமம் அதனால் நாம் போகலை பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு அடித்து மேலே வரும் பாருங்க இந்த பக்கம் வந்துருவேன் பார்த்தீங்களா இதான் மற்ற கடற்கரை கிராமங்களுக்கும் நம்ம மணப்பாட்டுக்கும் ரொம்பவே வித்தியாசம் ஏன்னா இங்கே வந்து அந்த நாட்களே சொல்லுவாங்க அரவணம் உச்சத்துக்கு வரமா ஆளி ஸோ அந்த அளவுக்கு அடிக்கும் அந்த ஆளி பகுதியில் தான் இந்த தூண்டில் பாலமே அமைச்சிருக்காங்க அது வந்து மிகவும் தரமாக இருந்தால் உண்மையிலே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து எத்தனை ஆண்டு காலமும் அப்படியே இருக்கக்கூடியது ஸோ இன்னும் தரமாக இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நன்றி மக்களே நான் உங்கள் மனவேலம் மக்களே இந்த பகுதியில் பாருங்க இது வந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு 15 கல்லாது கீழேருந்து மேலே வர லைன் அடிக்கியிருப்பாங்க ஆனால் இந்த பகுதியில் பாருங்க வெறும் 4 கல் தான் இருக்குது அதாவது 4 கற்கள் தான் அளவு இருக்குது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உண்டான கற்களுக்கு மேலே ஃபுல்லாகவே மண் உங்கள் எல்லாருக்குமே பார்த்தா தெரியும் பெரிய கல் 1, 2, 3, 4 4 கல் தான் தெரியுது மற்ற கல் எல்லாத்தையுமே மண்ணால் மூடிட்டு பாருங்கள் இங்கே வந்து அந்த அளவுக்கு மணல் திட்டங்களை உருவாக்கியிருக்கு ஸோ உங்கள் எல்லாருக்குமே பார்த்தா தெரியும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த மணல் திட்டுகள் எல்லாமே அந்த பகுதிகளுக்கு வர்றனால நம்ம மீனவர்கள் தொழிலுக்கு போக ரொம்பவே சிரமப்பட்டாங்க இப்போ வந்து நார்மலாக ஓரளவு இருக்குது பிரச்சனை இருந்தாலும் நார்மலாக போயிட்டுருக்காங்க ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே போட்டு முடிஞ்சாதான் நம்ம மீனவர்களுக்கு தீர்வு வரணும் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஸோ எல்லாமே இறைவன் செயலால் நல்லபடியாக முடிஞ்சால் ரொம்பவே சந்தோஷம் மக்களே தொடர்ச்சியாக பாருங்கள் இதே பார்த்து போயிலே இல்லை நிப்பாட்டி ஒரு வாரம் நான் எடுக்க வீடியோ எடுத்துக்கோங்க